வணக்கம், வெல்கம் டு சாந்தி நஞ்சரை பெட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். எங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில ஒரு குக்கிங் காம்படிஷன் நடக்குது, அதை விசிட் பண்ண தான் போயிட்டு இருக்கிறோம். பாண்டிச்சேரியில இருக்க மிஷன் ஸ்ட்ரீட் தான் இது. இங்க இருக்க மண்டபத்துல தான் ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம அங்கே ரீச் ஆயிட்டோம். இந்த காம்படிஷனை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ், அவங்க தான் ஒரு சோஷியல் காஸ்க்காக கண்டக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் 2012 தான் குக்கிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் வின் பண்ணேன். இப்போ நம்மளை ஒரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் உமன், அது மாதிரி எல்லா வயசுலேயுமே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. காம்படிஷனுக்கு என்ன ரெசிபி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்லி வெஜ்ஜு தான், ஹெல்த்தி வெஜ் சூப் அண்டு ஹெல்த்தி வெஜ் ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. எல்லாமே இன்னோவேட்டிவாக ஹெல்த்தியாக சூப்பராக ரெசிபி கொண்டு வந்துருந்தாங்க. சான்ஸே இல்லை, எல்லாமே டேஸ்ட் செமையாக இருந்துச்சு. Welcome, ma'am, and she has also found a sponsor for this event. Thank you, Shanti. ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கு.
இருப்பீங்க கண்டிப்பா. தேங்க்யூ. ஃபைனல்ஸ்க்கு 10 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே ஃபைனல்ஸில் லைவாக குக் பண்ணோம். இவங்க எல்லாரையும் 1 வீக் கழிச்சு லைவ் குக்கிங்கில் மீட் பண்ணலாம். இன்னைக்கு குக்கிங் காம்படிஷனோட ஃபைனல்ஸு, அது நடக்கிற இடத்துக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஃபைனல்ஸு கடலூர் ரோட்டில் முருகம்பாக்கங்கிற ஏரியாவில் கவர்மெண்ட் கேட்டரிங் காலேஜில் தான் நடக்குது. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கிட்ட ரீச் ஆயிட்டோம். குக்கிங் டைம் முடிய போகுது. கிச்சனுக்குள்ள போய் என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். குக்கிங் டைம் முடிய போகுதுங்கிறதுனால எல்லாமே ஹரிபரியாக ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. அவசர அவசரமாக அவங்க ஃபைனல் குக்கிங்கை முடிச்சிட்டு இருந்தாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கேட்ரிங் இதில் போய் நம்ம குக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க தான் பெரிய பர்னரு, அதனால் அதில் குக் பண்ணுறதே ஒரு சேலஞ்சாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு நியூ அட்மாஸ்பியரில் குக் பண்ணுறாங்க, அதுவே நம்ம பாராட்டணும் எல்லாரையும். என்ன ருத்தி, இது என்ன ருத்தி? மெயின் கோர்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஆலு பிரியாணி, பேபி ஆலு பிரியாணி, ரோட்டிக்கு வந்து டபுள் பராத்தா, பன்னீர் டபுள் பராத்தா, அப்புறம் கிரேவி வந்து பாதல் கோபி. ஆல்மோஸ்ட் எல்லாருமே குக்கிங் ஓரளவு முடிச்சிட்டாங்க. பிளேட்டிங்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. காம்படிஷன் மெனு அப்படின்னு பார்த்துருந்தோம்னா அவங்க சொல்லியிருந்தது வந்து ஒரு ஹெல்த்தியான ரைஸு, இந்தியன் ரொட்டி, அதுக்கு காலிஃப்ளவர் வச்சு ஒரு சப்ஜி, இது மாதிரி வந்து ஒரு ரெசிபி ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. எல்லாமே கட்டிங்கு எல்லாமே வந்து லைவாக இங்கே வந்து தான் குக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லோருமே நல்லா இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக செஞ்சுருந்தாங்க. சங்குப்பூ வச்சு, பூசணி பூ வச்சு, பப்பாளி இலை வச்சு, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ரெசிபி செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே. எதுவுமே வந்து தப்பு சொல்கிற மாதிரி இல்லை. அளவுக்கு முயற்சி எடுத்து ரோட்டரி யூஸ் வந்து செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இதில் வர ஃபண்ட்ரைசிங்கை அவங்க ஒரு நல்ல ஸ்கூல் பில்டிங் கட்டுறதோ இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாருமே அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி செய்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக அவங்கள பாராட்டியே ஆகணும். தேங்க்ஸ் டு ரோட்டரி யூஸ். இது மூலமா நானும் நிறைய புதுசு புதுசான ஹெல்த்தியான ரெசிபி கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
எல்லோருக்குமே ப்ரைஸஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்தவங்களுக்கு ரெசார்ட்டில் தங்குறதுக்கு ஒன் டே ஸ்டே மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி பஃபே கொடுத்தாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி நஞ்சரை பட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.